இந்த நிகழ்வில் மத தலைவர்கள், புத்திஜீவிகள், கலைஞர்கள், கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் அதிக அளவிலான இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் இளைஞர்களுக்கான திட்டம் வெளியிட்டு வைக்கப்பட்டது. எனது நண்பன் அனுர எனவும் எனது சிநேகிதன் அனுர எனவும் ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார். சமரசம் செய்வதற்காகவே அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். நண்பர் நண்பர் என சமரசம் செய்வதற்கு எவ்வாறு முயற்சித்தாலும் மத்திய வங்கி கொள்ளை தொடர்பில் ஆராய்வேன். நண்பர் நண்பர் என கூறினாலும் எல்ஆர்சி காணிகள் நண்பர்களுக்கு பகிரப்பட்டமை தொடர்பில் தேடுவேன். நண்பர் நண்பர் என கூறினாலும் திருடர்களை பாதுகாத்தமை தொடர்பில், திருடர்களை பாதுகாப்பதற்கு தலையீடு செய்தமை தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் தேடுவோம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியின் பின்னர் நண்பர் அனுர தொடர்பில் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். எமது நாட்டு அரசியல் தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறது. சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரே ஒரு தகுதி அவரது தந்தை ஜனாதிபதியாகி இருந்தமையேயாகும். அவரது தந்தை ஜனாதிபதியாக இருக்காவிட்டால் அவரால் பிரதேச சபை உறுப்பினராகவும் ஆகியிருக்க முடியாது. தனது தந்தை ஜனாதிபதியானமையின் காரணமாக நாமல் ராஜபக்சவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். ரணிலின் மாமா முன்னாள் ஜனாதிபதி. அதன் காரணமாக அவர் பல வருடங்களாக அரசியலில் இருக்கின்றார். செப்டம்பர் மாச விசய part of the game changers. Let us gather all together and